Hi students, this is Alex here. Example 6.26. Find the points on the line x plus y is equal to 5 that lie at a distance 2 units from the line. அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லையா? இது வந்து நான் ஒரு ரஃப் டயகிராம் மட்டும் போட்டுறேன். சோ நமக்கு வந்து find the point on the line அப்படினு கேக்குறாங்க. 2 units from the another line கொடுத்திருக்காங்க. சோ இந்த another line நான் இங்க ஃபர்ஸ்ட் இங்க வரையிறேன். இந்த லைன் வந்து 4x plus 3y minus 12 equal to 0. Okay. So, in the இடத்துல ஒரு லைன் இருக்கு. அந்த லைன் வந்து இப்படி இருக்கு. இந்த லைனோட ஈக்குவேஷன் வந்து x plus y is equal to 5. இந்த லைன்ல தான் நம்ம ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அது என்ன பாயிண்ட் அப்படின்னா அதோட டிஸ்டன்ஸ் வந்து 2 யூனிட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லைன் இப்படி ஸ்லோப்பா இருக்கு இல்லையா? சோ வேற இடத்துல வரைஞ்சேன்னா வேற ஒரு டிஸ்டன்ஸ் வரும். பட் ஒரு பர்டிகுலர் இடத்துல வரைஞ்சா அது வந்து 2 யூனிட்ஸ் இருக்கும். சோ அந்த பாயிண்ட்டை கேட்கறாங்க. சோ யூஸ்வலா இந்த பாயிண்ட் வந்து நம்ம x, y அப்படின்னு அசியூம் பண்ணுவோம் இல்லையா? இப்ப நான் இங்க வந்து x, இதுல இருந்து y என்னது? y ஈக்குவல் டு 5 மைனஸ் x. சோ இந்த பாயிண்டே வந்து x, 5 மைனஸ் x அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது வந்து இந்த பாயிண்ட் இஸ் ஆன் த லைன். சோ இப்ப இது வந்து பாயிண்ட் a அப்படின்னு எடுத்துக்கலாம். பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. சோ நம்மளோட ஃபார்முலா PA வந்து எப்பவுமே யூஸ் பண்ற ஃபார்முலா AX1 plus BY1 plus C whole divided by ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மாடுலஸ். இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதெல்லாம் தனியாக லிஸ்ட் பண்ணிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஈஸியா இருக்கும். ஏன்றது என்னது? இந்த லைனோட கோஎஃபிஷியன்ட் 4, பி வந்து 3, சி வந்து மைனஸ் 12, நம்மளோட பாயிண்ட் எக்ஸ் ஒன் எக்ஸ், ஒய் ஒன் 5 மைனஸ் எக்ஸ். இப்போ பாருங்க இதெல்லாம் இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இந்த டிஸ்டன்ஸ் பிஏ என்ன கொடுத்துருக்காங்க? 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லயே. இட் லைஸ் அட் டிஸ்டன்ஸ் 2 யூனிட் ஃப்ரம் த லைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணும்போது 2 ஈக்குவல் டு மாட் ஓபன் ஏ எக்ஸ் ஒன் அப்போ 4 இன்டு எக்ஸ் பிளஸ் பி ஒய் ஒன், ஒய் ஒன் வந்து 5 மைனஸ் எக்ஸ் பிளஸ் சி, சிஏ வந்து மைனஸ் 12 ஹோல் டிவைட் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ மாட் க்ளோஸ். இப்போ இதை ஃபர்தராக சிம்ப்ளை பண்ணலாம். நம்ம இந்த சைடு இருக்கலாம் எழுதிடுறேன். 4x பிளஸ் 15 மைனஸ் 3x மைனஸ் 12 ஹோல் டிவைட் பை டினாமினேட்டர் வந்து 5 ஆயிடும். ஏன்னா 16 பிளஸ் 9 வித் இன் த ரூட். ஸோ 25 ரூட் எடுத்தால் 5, இங்கே ஈக்குவல் டு 2 இருக்கு. ஸோ இது மாடுலஸ் ஸ்டில் நான் அப்படியே தான் வச்சிருக்கேன். இப்போ இந்த 4x அண்ட் மைனஸ் 3x சேர்த்தா x ஆயிடும். 15 மைனஸ் 12 வந்து பிளஸ் 3 ஹோல் டிவைட் பை 5. ஸோ மாடு இருக்கு ஈக்குவல் டு 2. இந்த மாட வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் அதர் சைடு வந்து பிளஸ் ஆர் மைனஸ் போடணும். ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் 2 போட்டாச்சு. இப்போ எக்ஸ் பிளஸ் 3 பை 5 ஈக்குவல் டு 2 அப்படின்றது ஒரு கேஸ். இன்னொன்று எக்ஸ் பிளஸ் 3 பை 5 ஈக்குவல் டு மைனஸ் 2 அப்படின்றது இன்னொரு கேஸ். இதுல இருந்து எக்ஸ் வந்து இது கிராஸ் பண்ணுறது பண்ணா 10 மைனஸ் 3 7. ஸோ எக்ஸ் வந்து 7 கிடைச்சிருச்சு. இங்கே கிராஸ் பண்ணுறது பண்ணா எக்ஸ் வந்து மைனஸ் 10 மைனஸ் 3 அப்போ வந்து மைனஸ் 13 அப்படின்னு வரும். ஸோ நமக்கு தேவை எக்ஸ் கமா ஒய். பட் ஒய்ன்றது என்னது? 5 மைனஸ் எக்ஸ். ஸோ அப்போ நான் ஒய் அப்படின்னு போடும்போது அது 5 மைனஸ் எக்ஸ்னு வரும். ஸோ 5 மைனஸ் 7 இது வந்து மைனஸ் 2. இன்னொன்று 5 மைனஸ் 7, ஸோ 5 இது வந்து பிளஸ் 13 ஆகிடும். அப்போ டோட்டலாக இது 18. அப்போ நமக்கு தேவையான பாயிண்ட் எக்ஸ் கமா ஒய் வந்து இங்கே வந்து எக்ஸ் எவ்வளோ இருக்குது? 7. ஸோ 7 கமா மைனஸ் 2 வந்து ஒரு பாயிண்ட். ஓகேவா? 7 கமா மைனஸ் 2 இங்கே இருக்கா? இன்னொன்று எக்ஸ் கமா ஒய் மைனஸ் 13 கமா 18. ஸோ மைனஸ் 13 கமா 18 இன்னொரு பாயிண்ட். ஸோ ஃபைண்ட் அ பாயிண்ட் ஆன் த லைன் கொடுத்துருக்காங்களே, இந்த பாயிண்ட் பி விச் இஸ் லைங் ஆன் த லைன் எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5 வந்து மைனஸ் 13 கமா 18 ஒரு பாயிண்ட், இன்னொரு பாயிண்ட் வந்து 7 கமா மைனஸ் 2.